சைனிக் பள்ளி அல்லது மிலிட்டரி ஸ்கூலில் சேர ஆறாம் வகுப்பில் சேர விரும்பும் மாணவ மாணாக்கர்கள் 10 வயதிற்கு மேல் 12 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆகவே இதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளும் குழந்தைகளை ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டரிடம் சென்று நார்மல் ஃபுட் உள்ளதா அல்லது நாக்னி உள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் இருந்தால் கட்டாயம் ரிஜெக்ட் செய்வார்கள். ஆகவே டாக்டரை அணுகி செக் செய்துவிடும். கலர் பிளைண்ட்னஸ் இஸ் வெரி வெரி ரேர், பட் யட் யூ ஷுட் கெட் இட் செக் பை அ டாக்டர். கலர் பிளைண்ட் அதிகமாக இருக்காது, ஆயினும் தங்கள் கண் பார்வையை மருத்துவரிடம் செக் செய்து கொள்ளுங்கள். சைனிக் பள்ளியில் சேருவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதம் அல்லது 1 வருடம் பயிற்சி தேவைப்படும். This depends upon the teacher and the child. Please go to a well-reputed teacher. Thank you. குழந்தைகளின் பற்சிதைவு அல்லது சொத்தை பல்புகளை அடைக்க வேண்டும், இல்லாவிடில் இதற்காக டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுத்துள்ளார்கள். அதே போல் டான்சல்ஸ், டீவியேட்டட் நேசல் சிஸ்டம் இவைகளும் செக் செய்யப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் குண்டாக உள்ளார்களா? குண்டானவர்கள் கட்டாயம் அன்ஃபிட் என்ற சர்டிபிகேட்டில் வெளிவருவார்கள். ஆகவே தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை வெயிட் அண்ட் ஹைட் ரேஷியோ செக் செய்து கொள்ளவும். ப்ளீஸ் பிரிங் யுவர் சைல்ட் ஃபார் ப்ரீ கன்சல்டேஷன். எங்களிடம் இலவச ஆலோசனைக்கு அழைத்து வரவும். உங்கள் குழந்தைகளை செக் செய்து கொண்டு நாங்கள் பயிற்சியில் காட்டுவோம். வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.